அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டுக்குறிப்புகள் சமையக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக பால் பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப செலவாகும், ரொம்ப நேரம் ஆகும் காய்ச்சி எடுக்கிறதுக்கு. அதுக்கு அந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா காய்ச்சும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில நேரத்தில் கரண்ட் ரொம்ப நேரம் போயிடுச்சு, பால் பாக்கெட் வந்து வீணாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டுட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வீணாகாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டீ காஃபிலாம் டம்ளர் அப்படியே வச்சு கவுண்டர் டாப்பில் வச்சு ஊற்றும்போது கீழெல்லாம் சிந்தி கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான டிப்பு தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம காஃபியோ டீயோ ஊற்றி எடுக்கும்போது கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சூடு நிற்காத மாதிரி இருக்கும். என்ன பொருள் வச்சாலுமே கொஞ்ச நேரத்துக்கு தான் சூடு நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான டிப் பார்க்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா என்ன டிஷ் வைக்கணுமோ வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு சூடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி வச்சுருக்கும் போது நம்ம அதை வடிகட்டும் போது நிறையா சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே கீழே போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பொடியாக நறுக்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடித்தாலுமே சின்ன சின்னதாக இருக்கிறத துகள்லாம் கீழே போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வடியில் வடிகட்டி பாருங்கள், வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டும் போது அந்த சின்ன சின்ன பீசஸ்மே நமக்கு கிடச்சிடும். தண்ணியும் நல்லா ஃபில்டர் ஆகி கிடைக்கும். நம்ம தண்ணியோடு சேர்க்கும்போது இனிமேல் ஜாஸ்தியாக தண்ணி ஆகிடும் குழம்பு. அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குழம்புலையோ பொரியலையோ செய்யும்போது ஏற்கனவே கோஸ் வந்து தண்ணி விடும். இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி நல்லா வடிகட்டி செய்யும்போது தண்ணி அதிகமாக இருக்காது நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி மேலெல்லாம் புள்ளி புள்ளியாக ஆகிடும், கலர்லாம் மங்கின மாதிரி ஆகிடும், அந்த ஷைனிங்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த சூப்பரான டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா கரையிற வரைக்குமே நல்லா குலுக்கிக்கலாம். அது கரைஞ்சி அந்த தண்ணிலாம் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. நல்லா க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக புது பாட்டில்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தொடச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா க்ளீனாக இருக்கும் பாட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம ஜூஸ் கிளாஸஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். கனவா மீன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளும் பண்ணுறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம தோல் எல்லாமே கூட அவ்வளோவா நீக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தோல் ஈஸியாக போகிறதுக்கு இதில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ நான் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட தலைப்பகுதியில் சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி இருக்கும், அதை பாருங்கள். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை அதோடையே வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிளாக் கலரில் மை மாதிரி வரும். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம அதோடய தோல் கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப் இருக்குது. இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கனவா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதில் பெரிய டாஸ்க்கே அந்த தோல் எடுக்கிறது தான். நம்ம கட் பண்ணும்போதே இந்த நீட்டாக இருக்க தோல் எல்லாமே வந்துடும். சின்ன சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்க தோலெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, ஒவ்வொன்றா எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துனதுக்கப்புறமா உங்களுக்கு தோல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ரொம்பவே ஈஸியான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவும் போது அந்த தோல் நமக்கு தானாகவே வந்துடும்.
இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு கனவா எடுத்துருக்கேன். இந்த கனவா கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அவிச்ச கனவாவை இதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் மாற்றி தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த கனவா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பொரியல்னு கூட சொல்லலாம். வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையுமே வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போதும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், அந்த லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கனிஞ்சி வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கனவா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கலந்துடலாம். இந்த கனவாக்கி டேஸ்ட்டு இந்த மசாலா, வெங்காயம் தக்காளியோட மசாலா மட்டும்தான். இப்போ நல்லா பெரட்டிக்கலாம். நம்ம வேக வச்சா தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா திக்காகி வரணும். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா ஃபுல்லாக தண்ணியுமே வற்ற வச்சுட்டு செய்யலாம். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா அந்த தண்ணியோடையே சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு அந்த தண்ணிலாம் வத்திடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அதனால் இதோடையே நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே ட்ரையாக வேணும்னா தண்ணியை நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கனவா பிரட்டல் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரோட மூடி லூஸாக இருக்குன்னா நம்ம உடனே மூடி மாற்றுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேஸ்கெட் இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜாரோட மூடியில் கேஸ்கெட் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அந்த ரப்பரில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும் மூடி. இது சின்ன டிப்பு தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நான் மூடி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.